தொழில் முனைவர் நேரலை நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பயோகேஸ் நேரடி செயல்முறை பயிற்சி வந்து எடுக்கிறதா சொல்லியிருந்தோம். அது திட்டமிட்டபடி இன்றைக்கி வந்து பயிற்சி தொடங்க போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து 25 பேருக்காக சொல்லியிருந்தோம், அதை வந்து இப்போ 10 குறைச்சிக்கிட்டோம். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த வரக்கூடிய அந்த 10 பேரும் பார்த்திங்கன்னா கருவியை எடுத்து பயன்படுத்தணும். 25 பேர் போட்டோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அத்தனை பேரும் வந்து இறங்கி களத்தில் வேலை செய்ய முடியாது. அதனால் சரி 10 பேரை நாம் எடுத்து அந்த 10 பேரும் வந்து முழுமையாக எல்லா கருவியும் பயன்படுத்தி அவங்க பண்ணணுன்றதுக்காக தான் அந்த 10 பேராக குறைச்சி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதிர்பார்க்காம மழை வேறு இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி இருந்தும் நிகழ்ச்சி வந்து ஒரு மணி நேரம் தாமதமாகிடுச்சு. ஏன்னா இனி வரும் வகுப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேரத்தை வந்து எல்லாருக்கும், ஏன்னா முன்னாடி வந்தவங்க அப்படின்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தி, ஏன்னா நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தோம் இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. அது இருக்க இருக்க அப்படியே தள்ளிகிட்டே போகும்போது என்னென்னா ரொம்ப தொலைலேருந்து வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா திரும்ப போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இனி வரும் வகுப்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொன்ன நேரத்தில் வந்து நடத்தலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அடுத்து இப்போ வந்திருக்கவங்க அந்த 10 பேரும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பயிற்சி இன்னும் ஆரம்பிக்க போது, இதுக்கு முன்னாடி இப்போ அவங்க சில பேசலான்ட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த பயிற்சிக்கு எதுக்கு வந்தோம், இந்த பயிற்சினால் இது தொழில் முனைவோராக ஆக முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருப்பாங்க. அதை அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்த இந்த ஒரு நாள் வகுப்பு வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா, இதை எடுத்து நாம் அடுத்த கட்டத்துக்கு தொழில் முனைவராக ஆக முடியுமா அப்படின்றத வந்து அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. பரவாயில்லைங்களா? வணக்கம். என்னுடைய பேர் ராஜேஷ். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். கடம்பத்தூர் என்னுடைய ஊர். எனக்கு இது சஸ்டைனபிள் ஹோம் அப்படிங்கிறது என்னுடைய லாங் டேர்ம் விஷ்ஷு. லாஸ்ட் இயரில் தான் வந்து இது சோலார் பேனல் கொஞ்சம் ஒரு 300 வாட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணியிருந்தேன். அப்போ தான் இவர் ஜெகதீஷ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். இது பயோகேஸ் இன்ஸ்டால் பண்ணணும் வீட்டில் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது முன்னாடி. இப்போது ரீசெண்டாக அவர் இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குதுன்னு சொன்னோடனே, சரி நம்மளே பார்த்து நம்மளே செஞ்சு இன்னொரு 4 பேருக்கு செய்ய முடியும் அப்படின்னாக்கா இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ஃபஸ்ட் ஹேண்ட் நம்ம பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறத பார்க்கலான்றதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ இந்த பயிற்சி முடிஞ்ச அப்புறமா என்னுடைய பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சங்கர். அம்பத்தூர்லேருந்து வரேன். இந்த பயிற்சி வகுப்பை ஆவலாக எதிர்நோக்கியிருக்கேன். நான் என்னோடய நோக்கம் வந்து வேஸ்ட்டை வந்து ரொம்ப சரி பண்ணணும். அதை வந்து ரொம்ப பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு இது வழியாக இருக்கும். ரெண்டாவது, எனக்கு தொழிலுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு காமிச்சு கொடுத்த எங்கள் அண்ணி லட்சுமி அவங்க நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இந்த மற்ற விஷயங்கள் வந்து நான் ட்ரைனிங்க்கு அப்புறம் என்னுடைய ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மகேஷ். நான் வந்து வந்தவாசி வட்டத்துலேருந்து வரேன். நான் வந்து சின்னதாக ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து வர வேஸ்டேஜை வச்சு நம்ம எப்படி பயோகேஸ் ரெடி பண்ணலான்றத கொஞ்சம் ஒரு ரொம்ப நாளாக எந்த விதமான சோர்ஸும் கிடைக்கல. இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக வந்திருக்கு. தேங்க்ஸ். வணக்கம். நான் நம்ம வீட்டு காய்கறி ஆனந்த். என்ன நம்ம வீட்டு காய்கறி அப்படின்னா, நான் சென்னையில் குன்றத்தூர் பகுதியிலேருந்து வரேன். சென்னை குன்றத்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வந்து குத்தகை எடுத்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்க ஒரு இளைய விவசாயி நான். ஸோ இதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தற்சார்பு வாழ்க்கை, ஆரோக்கியமான உணவு, இதை சார்ந்து நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பயணம் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வந்து கால்நடைகள். இயற்கை விவசாயத்தில் அந்த கால்நடைகள் வந்து நாட்டு மாடாக இருக்கணுன்றது என்னோடய விருப்பம். அந்த நாட்டு மாடு பார்த்திங்கன்னா, நான் ஒம்பளைச்சேரி நாட்டு மாடு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் பராமரிச்சிட்ருக்கோம். அதோடய பால் வந்து ரொம்ப தரமானது, ஆரோக்கியமானது. ஆனால் இது மூலயமா பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி ஒரு வருமானத்தை ஈட்டுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. அதில் எனக்கு பயோகேஸுன்றது வந்து இயற்கை எரிவாயு வந்து சிறந்த முறைன்றது ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இதை சரியாக முறைப்படுத்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வருமானமாகவும் மாற்றணும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கான அடிப்படை சில விஷயங்களை புரிதலும் ஒரு அடிப்படையாக நம்ம மூலியமாக எடுத்துகிட்டு போகணுன்றது ஒரு என்னோடய எண்ணம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்னோடய நம்ம வீட்டு காய்கறின்ற ஒரு பெயரை மார்க்கெட் காய்கறிகளும் கீரைகளும் உற்பத்தி பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட பண்ணையோட பேர் வந்து உழவேத்தலை இயற்கை விவசாய பண்ணை. அதில் நாங்கள் ஒரு 5-6 நாட்டு மாடுகள் வளர்த்துட்ருக்கோம். அதோடய சாணத்தை வந்து நாங்கள் எரிவாயுவாக மாற்றி பயன்படுத்தணும் தற்சார்புக்குள்ளன்ற ஒரு நோக்கத்துக்காக. இதுக்கு சரியான ஒரு பயிற்சி காலம் எங்கன்றதான் ரொம்ப நாள் தேடலில் இருந்தது. அது என்னோடய ஃபேஸ்புக் மூலயமா நண்பர் ஜெகதீஷ் மூலயமா இந்த அறிமுகம் கிடச்சிது எனக்கு. இது மூலயமா வந்து நான் அடுத்த கட்ட ஒரு பொருளாதார என்னோடய நாட்டு மாடுகளும் காப்பாற்றின மாதிரி இருக்கும், அடுத்த கட்ட ஒரு வருமானமும் இருக்குன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த பயிற்சிக்கு வந்திருக்கேன். பயிற்சியை தொடர்ந்து முடிவில் என்ன விஷயன்றதை நான் அப்புறம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.
வணக்கம். இந்த பயிற்சிக்கு வந்தது வந்து எனக்கான தேவைக்காகவும் வந்தேன். அப்புறம் வந்து இயற்கை, ஓகே, இயற்கையை பாதுகாக்கிற ஒரு விஷயங்களும் இதில் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து வந்திருக்கிறேன். உங்கள் பேர் எந்த பகுதி? நான் வந்து என் பேர் அபிலாஷ், மேடவாக்கத்துலேருந்து வர்றேன். நன்றி. வணக்கம். என் பேர் ஸ்டாலின். நான் பெருங்குளத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பயோகேஸ் எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த கிட்டை வந்து இங்கே வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வேலை செய்து நம்ம வீட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஹாய், நான் தாசரதி, வெள்ளிவாக்கம்லேருந்து வரேன். பயோகேஸ் கற்றுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். எப்படின்றத முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் ரமேஷ். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஜெகதீஷ் நம்மளோட நண்பர். சில வருடங்களாக பயோகேஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட யூனிட்லாம் பார்த்துருக்கோம். ஏன் நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளை யூஸ் பண்ணி அந்த வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் பயோகேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ ட்ரைனிங் இருக்கிறனால அதை கற்றுக்க வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். பயோகேஸ் சம்மந்தமாக இன்றைக்கி வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பு முதல் முறையாக எடுக்கிறோம். செயல்முறை பயிற்சியோட நிறைய வகுப்பு எடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி பயன்படுத்துறது, என்ன எப்படி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படி தான் பேசியிருக்குமே தவிர, இது வந்து செயல்முறையாக எப்படி பண்ணலாம், நீங்களே எப்படி பண்ணலாம், இது எப்படி ஒரு தொழிலாக கொண்டு போகலாம், ஏற்கனவே போயிட்டுருக்கு, இன்னும் நல்ல பெரிய லெவலில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்துக்காக இன்றைக்கி நம்ம ஒன்று கூடியிருக்கோம். நம்ம இது இன்ன அப்புறம் வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். நாம் இருந்தது. நான் சமயமாக ரெண்டு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இயற்கை விவசாயம்னா என்னென்னு தெரியாது. விவசாயத்து மேலே ஈடுபாடு அதிகம். இயற்கை விவசாயம்ன்றது அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றது தெரியாது. என்னோடய சின்ன வயசில் பள்ளி பருவத்தில் விடுமுறையானாலே எங்கள் தாத்தாவை போயிடுவேன் கிராமத்துக்கு. அவர் கூடயே அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த வெயில் லீவும் அவர் அப்படியே சுற்றிட்டு ஜாலியாக இருக்கும். மாங்காய் பிடிக்கிறது, அந்த மாதிரி கோழி பிடிக்கிறது, ஆடு மாடு பிடிக்கிறது, அந்த அந்த அதோடய உணர்வு வந்து எங்கள் தாத்தா போயிட்டு இருக்கும். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு உள்ளுணர்வில் வந்து விவசாயம் சம்மந்த ஒரு வேலை செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதுக்குள்ளே அதுக்கான சில தேடுதல் மூலயமா செஞ்சின்ற நண்பர் மூலயமா இயற்கை விவசாயத்துக்கு கூட அவர் கூட பணி செஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை, நல்ல உணவும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு போகணுன்ற ஒரு யோசனை தான் எனக்கு இதெல்லாம். ஹலோ, நான் திருநாவுக்கரசு. இந்த பயோகேஸை பற்றி நான் ஏற்கனவே நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கேன். அது சார் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இப்போது அதை கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னுடைய எய்ம் ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன் சார். நான் வெள்ளூர்லேருந்து வரேன் சார், வெள்ளூர்லேருந்து வரேன். இது ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் வீடியோஸில். அதை ஏன்னா நான் வீட்டில் ஏற்கனவே சோலாரில் அது இதெல்லாம் பண்ணியிருக்கேன், சோலார் சிஸ்டம்லாம் பண்ணியிருக்கேன். நான் தனியாகவே யூடியூப்பில் பார்த்தேன். சரி, இதுவும் இவர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆளுக்கிட்ட பண்ணும்போது நிறைய கற்றுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். நான் ரைட், நன்றி. சிமெண்ட்லாம் கட்டி மேலே வந்து டூம் டைப் போடுவாங்க, பார்த்துருக்கீங்கன்னா எல்லாருமே யூடியூப் வீடியோ பார்த்து சில நேரில் பார்த்து தான் வந்திருக்கீங்க. அதனால் சில அதனால தான் ப்ரொஜெக்டர் அதில் போர்டில் அதுவுமே வைக்கல. அது வந்து தீனப்பந்து டைப், அது ஒரு டைப் இருக்குது. இப்போ அது என்ன பண்ணாங்க, அதுலேயே அது கொஞ்சம் நாள் கழித்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதிலே ஃப்ளோட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. பாதி வந்து ஃபுல்லாக ஒரு தொட்டி வந்து கட்டிடுவாங்க அதே சைஸுக்கு. கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டீலில் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்படியே ஒரு டபரா செட்டு மாதிரி, டபராவில் நம்ம காப்பி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, டபரா செட் அது மாதிரி வந்து கீழே ஒரு டேங்க் இருக்கும். மேலே வந்து அந்த கிளாஸ் பையில் ஒரு டேங்க் ஒன்று வந்து ஒரு மூடி கவுத்து போட்டிருக்கோம். அதில் வந்து என்னென்னா கேஸ் வந்து இப்போ கேஸ் ஃபில்லாச்சு அப்படின்னா இப்படி மேலே ஏறும், அந்த ட்ரம்மு வந்து மேலே ஏறும். கேஸ் குறைஞ்சிச்சுன்னா கீழே இறங்கிடும். அது ஒரு டைப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் காம்பாக்டாக வரணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ஃபைபரில் பண்ண ஆரம்பித்தாங்க. எஃப்ஆர்பியில் போட்டு
கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பெருசாகவும் பண்ணுறாங்க, சின்னதாகவும் பண்ணுறாங்க. அதுவும் சேம் அதே ஃப்ளோட்டிங் டைப்பு தான். அடுத்து வந்து வெறும் பேக் மட்டும் வச்சு பண்ணாங்க. அர்ஜுனில் பார்த்தீங்கன்னா வெறும் பேக் மட்டும் இருக்கும். அந்த பேக் என்ன பண்ணோம், பாதி வந்து பள்ளம் எடுத்து பூமியில் வைக்கணும், பாதி வந்து மேலே இருக்கும். அது ஒரு டைப்பில் இருந்துச்சு. அடுத்து இப்போ நாம் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பாதி டேங்க் பாதி பேக். நம்ம யூனிட் பார்த்துருக்கீங்களா வீடியோவில், நம்மளோட செட்டப் எல்லோரும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்கலீங்களா? சரி, போடலாம் கட் பண்ணால் ஸ்ட்ரென்த்து போய்டும். இது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்குது. மேலே பிளேட் வச்சு ரிபீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சுன்னா இது ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா இதுதான் டேங்கோட டாப் ஸ்ட்ரென்த்தே வந்து இது மட்டும்தான். ட்ரை பண்ணியிருக்கேன் த்ரெட்டு டேங்க், ஏன்னா சில இடத்துல வாய்ப்பையில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வந்து வாங்கி கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டு மாட்டிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு 100% இந்த டேங்க் கிடைக்குதான்னு பாருங்கள். நமக்கு கட் பண்ணுற வேலை இருக்காது. மெயின் ஒன்று ஐயோட லென்த் 5 அடி. சப்போஸ் உங்களுக்கு வந்து சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா செவத்துல மாட்ட முடியாத கண்டிஷனாக இருக்கும், மேலே வந்து ஷீட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் ஆங்கிள் இருக்கும் ஷீட், ஃபேன் மாட்டுற கிளாம்ப். இந்த கேப்பில் வந்து தண்ணி இருக்கும், கேஸ் வீடு போகாது. இப்போ அதான் சொன்னேன் பேக் பெருசாக இருக்கும்போது என்னென்ன லெவல் மேலே வரும்போது என்னாகும்னா இந்த ஐட்டு மேலே வரும். அப்போ ஃபுல்லாக நிறைய வழிஞ்சிடும். வழிஞ்சதுக்கு அப்புறம் என்னாகும், கேஸ் குறையும் போது இந்த லெவல் கீழே இதை விட கீழே இறங்கிடும். அப்போ இது வழியாக கேஸ் வெளில போயிட்டு பேக் வச்சுக்கோங்க, திரும்ப லெவல் இல்லாத இருக்கும். அதுதான் சொன்னது ஊற்றி எவ்வளோ ஊற்றிங்களோ அவ்வளோ வச்சுருந்தேன். கூட ஒரு லிட்டர் எடுக்கலாம், அது ஒரு லிட்டர் ஒன்றும் இல்லை. அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ அடுத்து நீங்கள் வேஸ்ட் லெவல் வராது இருக்கும், கேஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது. இதே நம்ம பொறுமையா வச்சு போட்டாலே உடையல. ஏன்னா துணி இருந்தால் குடுங்கன்னு கேட்டு பாத்திரம் எல்லாம் துணியை போட்டு அடுப்பு நம்ம எதனா பாத்திரம் பார்த்து வேற வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் அந்த மாதிரி தானே நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் வந்து பண்ணிட்டு போனபோது நம்ம யோசிக்கல. சேம் அதே தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கலாம். ஸோ அந்த அது எல்லாமே பார்த்து இருந்து பண்ணுறோம். அதுதான் நமக்கு வந்து அடுத்து நான் செருக்கு போடலாம். இன்னும் பக்கத்தில் ஒரு கஸ்டமர் 5 பேருக்கு சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு ஆளுக்கு போட்டது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா விசிந்தவங்க. நார்மல் இது கிடையாது, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப இந்த கிறிஸ்ட் காலேஜ் இருக்குது நீங்கள் வண்டலூரில் அந்த ரெட் உள்ள கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து இப்போ பைப்பே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 இன்ச் பைப் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அது துண்டு கிடச்சிது. சிறத்தில் வந்து ரொம்ப லென்த்தாக கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்புறம் ஓஸ் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹேமர் வந்து இப்போ சேர்த்து எல்லாம் ஆன் அடிக்கிறாரு. ஸ்கேனர் அடுத்தது வந்து இது வந்து அந்த ஸ்பேனர் நம்ம அந்த 3 இன்ச் அவுட்லெட் சொன்னீங்களா, நாமளே செஞ்சுக்கிட்டீங்க. அது நாமளே செஞ்சுக்கலாம், ஏன்னா ஸ்பேனர் வாங்கி 1000 ரூபாய்க்கு மேலே வரும், 1000 ரூபாய்க்கு வருது. அந்த வெயிட் வேறு, 1 இன்ச் ஸ்பேனர்னா எவ்வளோ வெயிட் இருக்குது, நமக்கு தேவையில்லை. அவ்வளோ தேவை பிளாஸ்டிக் கிடையாது. நீங்களாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நானே வந்து இந்த பைப்பில் பண்ணியிருக்கணும். 1/2 இன்ச் பைப் இன்னும் நல்லா அகலமாக இருக்கும். ஸ்கொயர் பைப் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. 1/2 இன்ச் ஸ்கொயர் பைப்பில் பண்ணிக்கலாம். பக்கம் கையை நல்லா அழுத்தி கொடுத்துட்டு விட்டுறீங்க அப்படின்னா தெரியும், லீக் இல்லை அப்படின்னா லோட் ஆகும், லீக் இருந்தால் லோட் ஆகும். நல்லா இந்த பக்கம் அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா சழுத்தி பிடிச்சிட்டு ஊதினீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் அவுட்டில் எங்கேயுமே வராது.
மிஷினில் தான் வந்தால் வாங்கிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ல அந்த காக போட்டு பண்ணுறது அது. சினிமா தெரியும் மற்ற நம்ம பைப்பில் ஓஸ் கேஸ் ஓஸ் டேக் வந்து நமக்கு இப்போ ரூட்டிங் பண்ணுறோன்னா என்ன வச்சு டேக் பண்ணுறதுக்காக சிலத்தில் வந்து நமக்கு கிளாம்ப் அடிக்க எங்கேயுமே வேலை இருக்காது இப்போ ஷீட்டாக இருக்கும் அந்த ஷீட்லேயே போட்டு அந்த ஆங்கிள் இப்போ டேக் வந்து கொடுத்தா ஆக்சுவலாக இந்த ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட்டாகவே இருக்கும் நான் வந்து முன்னாடி வாங்கின கிட்டு எனக்கு வந்து ஹாஃப் அன் இன்ச்சில் இருந்து நாலு இன்ச் வரைக்கும் பிட்டு தந்தினே கழட்டி மாட்டுற மாதிரி செட்டப் வாங்கினேன். நீங்கள் தனியாக வாங்குறதுன்னா உங்களுக்கு இந்த வேலைலாம் மிச்சமாகும் அப்படியே பிட்டு அப்படி செட்டாகவே இருக்கும் கல்ட்ரு வேலைலாம் கிடையாது. அது மாதிரி மூணு இன்ச்சுனா ரெண்டு மட்டும் வாங்க போகிறேன் மூணு இன்ச்சு ஒன்று அப்படியே இருக்கும் இது ஒன்று ஈஸியாக இருக்கும் அதே வச்சுக்கலாமே கட்டிங் பேரேட்டா பார்த்து 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 கட்டிங் பேர் பார்த்து நமக்கு தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் மார்க் மார்க் கட்டிங்க வெளியில வச்சுன்னா கோட்டுக்குள்ள கட் பண்ணிடுவேன் மேல இருந்துச்சுன்னா அவுட் இல்ல அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அப்படி பிடிச்சி கட் பண்ணிக்க அப்புறம் கொஞ்சம்
இங்கேருந்து எடுத்துருப்பாங்க, இங்கேருந்து எடுத்துருப்பாங்க, இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா இங்கே கிராஸ் வரும் தண்ணியில் வாட்டர்ல
இங்கே வந்துடுங்க. இது தண்ணிக்குள்ள முடியும். இந்த லெவல விட உள்ள போகணும். இந்த லெவலை விட இது கீழே கொஞ்சம் இப்போ இது என்னன்னா சீல் பண்ணிட்டு அப்படியே வச்சு ரீட் பண்ண வேண்டியதான். நல்லா சுத்தி அவ்வளோவா நல்லா சுற்றி ரீட் பண்ணிவிட்டு சீல் பண்ணணும்னா இங்கே வேலை அது காயத்துக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும். இது என்னென்னா இப்போ இந்த இந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்களா இது என்ன பண்ணோம், இது போட்டு ஒட்டிட்டு சீல் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ண சாணத்தை கொட்டிக்கணும். முதல்ல என்ன அப்போ அந்த ஸ்க்ரூ டைப்லாம் இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் கிடைக்காது இல்லையா? என்ன ஸ்க்ரூ கல்யாணத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் உள்ள பூச்சின்னு வச்சுக்கீங்களா நீங்க டேஸ்ட் பண்ணும்போது அப்படியே உள்ள ஒரே லெவல்ல இது ஓகேதான். ஃபஸ்ட்டு வேணாம் விட்டுருங்க, இல்லை வேணாம் கை ரிவீட் நான் அடிச்சு பார்த்தேன் இல்லை அது மட்டும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ரிவீட் அடிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸை போட்டுட்டு நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது என்ன பண்ணுங்க நவுண்டு போயிருக்கூடாது பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு அதுவும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். நீங்கள் ரிவீட் பண்ணுறதும் வந்து போடும்போது லோடு உங்களுக்கு ஈக்குவலாக போகும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சட்ல அங்கங்கே போட்டுங்க வச்சு ஒரு நீட்டாகவும் இருக்காது. இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் கம்மியாக ஹோல்ஸில் போட்டுட்டு இதையும் வந்து ஃபுல்லாக டைட் பண்ண வேணாம். அந்த சென்டர் கிடைக்கும், கொஞ்சம் அலைன்மெண்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் அங்கே ரிவீட் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை அவர் கரெக்டாக தான் சொல்கிறார். நம்மளோட எப்படியாவது வந்தாங்கல்ல ஏஜென்சி போட்டு அப்படிதான் பிஸ்னஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுறோம்னா அவன் ஒன்றும் வேலை கிடையாது. மார்க்கெட்டில் கடையில் சுற்றி பண்ணலாம். நான் எங்கே வாங்கணும்னு ஒரு நிமிஷம் ஒரு ரிவெட் போட்டு இல்ல இல்ல இதுக்கு ஆடம் ஒண்ணு 120 டிகிரி நமக்கு செக் பண்றதுக்காக மெயின்டெனன்ஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் என்னன்னா எனக்கு கேஸே வரலங்க அப்படின்னு இருக்கு. ஆரம்பத்துல அப்புறம் வரல அப்படின்னா மயில நான் பார்க்க லீக் எங்கன்னா இருக்கான்னு பார்க்கணும். லீக் எப்படி பார்க்குறது அப்படின்னா பேக் வால்வ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே பேக் இருக்குது அப்படின்னா பேக்கோட வால்வ் க்ளோஸ் பண்ணியாச்சு, டேங்கோட வால்வையும் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ இந்த வால்வு க்ளோஸ் இருக்கு, இதை திறந்துட்டு அடுப்பில் வாய் வச்சு ஊதணும். ஊதும்போது நமக்கு வந்து கரெக்டாக லோட் ஆகுச்சு அப்படின்னா லீக் இல்லை அப்படின்னா நமக்கு லோட் ஆகும், திரும்ப வரும். அதை ஊத முடியாது, லீக் இல்லை அப்படின்னா நம்மளால் ஊத முடியாது. இதே லீக் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ரெண்டு லைனில் ஏதோ ஒரு லைனில் இருக்குதுன்னு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட், அதுக்காக அது ஒன்று போட்டுருக்கு. அடுத்தது வந்து நமக்கு வேறு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறதுக்கு மெயின் வந்து அதுக்கு மட்டும்தான் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போகிறோம் அப்படின்னும்போது இங்கே டேங்க் கிட்ட மூடி விட்டோம்னா பேக்கில் இருக்க கேஸ் அப்படியே இருக்கும், அடுப்பு நம்ம மூடி தான் இருக்குது. அப்போ அடுப்புக்கு வருது வெளில போயிடும்.
ஸோ அது அது மாதிரி கேஸை இது போய் ஃபுல்லாக இருக்காது. அது மாதிரி நம்ம இல்லை பேக்கில் கேஸ் நமக்கு ஒரு வாரம் இருக்கட்டும் என்போது பேக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஊருக்கு போகிற வேஸ்ட்டும் போடல, பேக்கில் கேஸ் இருக்குது நாலஞ்சு நாள் ஆகும் ஃபுல் கேஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு பேக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது திறந்து விட்டிங்கன்னா அடுப்பு திறந்து விட்டிங்கன்னா என்ன ஆகும், இதில் வர கேஸ் வந்து அடுப்படியாக வெளில போயிட்டுருக்கும். கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய இடைஞ்சல், அது திட்டு தான் வாங்கணும், நீ எதை கொண்டு வந்து வச்சுட்ட ஒன்றும் இது இல்லைன்ற மாதிரி. இப்போ இது என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு மணி நேரம் எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க, வேலை முடிஞ்சுங்க அப்படியே தூக்கி செவத்தில் மாட்ட போகிறாங்க. இந்த ஒரு ஊக்கு ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்களா, ஊக்கை மாட்டி விட்டேன் அப்படின்னா அடுப்பு தூக்கி அப்படியே செவத்தில் மாட்டிக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இருக்கிற இடம் யூஸ் பண்ணும்போது வேறு வழியில் அடுப்பு யூஸ் பண்ணிக்கிறோம், வேலை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து தூக்கி வச்சு நான் இடத்த உடச்சிக்கிறோம், மழைப்படி எனக்கு செட்டப் ஆகிட்டேன். ஆமாம், இந்த இந்த ஃப்ளெக்சிபிள் ஹவுஸ் தான். இதை வந்து என்னென்னா பேக் சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க, ஏன்னா இப்படி வச்சு குத்துனீங்கன்னா இருப்ப வீட்டில் தான் இருக்குது பிஞ்சிக்கும். இது இப்போ இது வந்து இருங்க, இங்கே ஒரு வால்வ் ஒன்று போட்டு வாங்கி போடுங்க. கொஞ்சம் ஆட்டி ஆட்டி எடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ இதை கழட்டுங்க, கழட்டுங்க கழட்டுங்க, ட்ரை பண்ணுங்க பாப்போம் எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வராது வராது முடியல, இல்லை இது மாதிரி மாட்டியாச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு இப்படி குறுக்கால பிளேடை போட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும். என்னென்ன ஒன்றே மாதிரி உங்களுக்கு போட்டாச்சு அப்படின்னா ஸ்டெப்பே பாருங்க, இதில் பாருங்க ஸ்டெப் உடச்சி, இல்லை மற்ற ஓஸ்லாம் உங்களுக்கு வந்து வந்துடும், இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இல்லை இதில் இப்போ இப்போ இருக்கு, அதெல்லாம் வந்துடும் சார். இன்னும் ஒரு வெயில் பட்டு வணக்கம், நான் திருநாவுக்கரசு வேலூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த பயோகேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி வீடியோவில் வாட்ச் யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம், பயோகேஸு பிளான்ட்டு பண்ணுறது இல்லாமல் அது ஒரு தொழிலாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் கொஞ்சம் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. இந்த பிளான்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத பற்றியெல்லாம் நல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக அமைஞ்சிது. நன்றிகள். வணக்கம், என் பேர் சங்கர், அம்பத்தூர்லேருந்து வரேன். இந்த பயோகேஸ் ட்ரைனிங் பற்றி நண்பர் மூலம் கேள்விப்பட்டு வந்தேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஜெகதீஷ் சார் வந்து அவருடைய அனுபவத்தை ஒவ்வொரு ரொம்ப நுணுக்கமாக சொல்லி புரிய வச்சுருக்காரு, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ண ஜனதன் சாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் ஒரு காலேஜில் கிளாஸ் ரூம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நிறைய சந்தேகம் தீர்ந்துருக்கு, எங்களை ப்ராக்டிக்கலாக செய்ய வச்சதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், இந்த பயோகேஸ்க்காக ஒரு நாள் பயிற்சிக்காக வந்திருந்தேன். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் இந்த 5-6 மணி வரைக்கும் நடந்தது. இந்த பயிற்சியில் வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடந்ததுனா சொல்லி கொடுத்ததுனால பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. திரு ஜெகதீஷ் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையாகவும் அவரோட அனுபவத்தை வந்து ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டார். இது மூலியமாக வந்து அவரோட அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அனுபவத்தை வந்து நம்ம இந்த ஒரு நாள் பயிற்சியில் ரொம்ப எளிமையாகவும் கற்றுக்கிட்டோம், ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இதை வந்து நம்ம தொழில் ரீதியாகவும் ஒரு பயன் அடிக்குதுன்றதில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இவரோட பணி வந்து இன்னும் சிறப்பாகவும் அடுத்த கட்டம் இதுவில் போகணும்னு என்னோடய விருப்பம். நன்றி. வணக்கம், என்னுடைய பெயர் ராஜேஷ், நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே இது பயோகேஸ் ட்ரைனிங்க்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்தேன். ஏன்னா யூடியூப் வீடியோஸ் அது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது.
ப்ராக்டிக்கலாக அது எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவருடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அவர் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணது எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. ஐ மீன் அவர் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கிறத வந்து வெளியே இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், வெளியே இன்னொருத்தருக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பெரிய விஷயம். அண்ட் வாட் எவர் ஹீ ஃபேஸ்ட் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து கிளியராக கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. செஷன் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நமக்கு வந்து ஜென்ரலாக வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆர்கானிக் வேஸ்ட் தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுல முக்கால் வாசியான வேஸ்ட். ஆல்மோஸ்ட் 70-80% வந்து ஆர்கானிக் வேஸ்ட் தான் எவ்ரி ஹவுஸில். ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் டேர்னிங் இட் இன் டு சம்திங் யூஸ்ஃபுல். அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டி அது என்ன அதுன்னு பார்க்குறத விட எதர் கம்போஸ்டிங் ஆர் இந்த மாதிரி பயோகேஸ்ன்னு போனோம்னாக்கா நமக்கு எல்பிஜினுடைய கன்சம்ஷன் கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ வி நீட் டு லுக் இன் டு திஸ் அண்ட் திஸ் ஹஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ எம் திங்கிங் ஆஃப் டேக்கிங் இட் ஃபார்வர்ட். ஹோப்ஃபுல்லி வில் சி ஹவ் தட் ஹேப்பன்ஸ். வணக்கம், நான் தாசரதி, வெள்ளிவாக்கம்லேருந்து வந்தேன். இங்கே பயோகேஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல தியரி எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் செஷன் வந்தது. பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க, எது போடணும் எது போடக்கூடாது அப்படின்றத ரொம்ப விவரமாக சொல்லி கொடுத்தாங்க. இதை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி. ஸ்டாலின் பெருங்குளத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த ஒன் டே பயோகேஸ் செஷன் இன்ஸ்டலேஷன் செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு ஜெகதீஷ். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்மளே வந்து வீட்டில் இதை பண்ணி நிறையா நம்ம வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹோம் யூஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்ங்க. முதல்ல சொன்ன மாதிரி என் பேர் ரமேஷ். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பேசியிருந்தோம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இது முடித்தது பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு பிளம்பரோட வேலையும் எப்படி இப்படி இருக்கும், என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம், என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ரொம்ப நுணுக்கமாக வந்து அவர் அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம யோசிக்கிறது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். இது பார்த்திங்கன்னா யூனிட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதுக்கான பயன்பாடு வந்து ஒரு 10 வருஷத்து வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக போட்டிருந்தார். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், நமக்கு தெரியாமல் எப்படி சேமிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் சாப்பாட்டு விஷயங்கள் எப்படி வேஸ்ட் பண்ணுறோன்றதையும் அந்த வேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டோம். ஜெகதீஷ் சாருக்கும் ஜெனா சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் பயோகேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். அது எந்தளவுக்கு செய்யணும் என்ன ப்ராசஸ்ன்றத இவங்க நல்லா தெளிவாக புரிய வச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் அபிலாஷ், மேடவாக்கத்துலேருந்து வரேன். ஸோ பயோகேஸ் வந்து எதுக்கு போகணும் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வந்து நம்மளோட வேஸ்ட் வந்து வேஸ்ட்டு கிடையாது, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ மணி, அதை வந்து மணியாக பார்க்கணும், அது ஒரு விஷயம். இப்போ நான் எதுக்கு போகிறேன் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, இப்போ எங்கள் வீட்லேயே நான் வேஸ்ட்டை பார்க்குறேன். அது எனக்கு வந்து நான் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து டெய்லி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. குப்பையில் போய் சும்மா விழுது, அது தெருவில் கிடக்குது, எப்படியும் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மீத்தேன் வந்து ஜென்ரேட் ஆகுது. நம்ம நினைக்காட்டிலும் நம்ம நினச்சாலும் வந்து அது ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை சேனலைஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு அதை அந்த மீத்தேனை அப்படி காற்றுல போகாமல் நம்ம வந்து வீட்டில் யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டு அதை பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, தெர் இஸ் நோ வேஸ்டேஜ். அது அப்படியே வந்து நம்ம வந்து நம்மளோட காசை மிச்சப்படுத்துறதுக்கு அது வருது. ஸோ அதனால் நம்ம பொருட்கள் எதுவுமே வந்து வேஸ்ட்டுங்கிறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்சி நான் வர விஷயம் என்னென்னா, நேச்சுரலாக நம்ம வந்து என்னென்ன வாழ்க்கையை வாழ முடியும், நேச்சரை எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற தேடல்களில் தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஜெகதீஷ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது நல்ல ஒரு விஷயங்கிறதுனால நான் அவரை ஃபாலோ பண்ணி கடைசியாக அவரை வந்து ஓகே, அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால ஆர்வத்தோடு வந்தேன். ரொம்ப எளிமையாக தெளிவாக அவரோட ஃபுல் அனுபவத்தை அப்படி சிம்பிளாக சொல்லிட்டார். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பிரியாணி வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட்றது பிடிக்கும், பட் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியறதில்ல. பட் அவரோட அந்த விளக்கின விதம், சொல்லி கொடுத்த அந்த அனுபவ பகிர்வு எல்லாமே அருமையாக இருந்தது. அது அதுக்கு வந்து உண்மையிலே நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்கள் கிளாஸும் போச்சு. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. நடத்துனவங்களும் வந்து அவங்களோட மனசு, அவங்களோட பார்வைகள், இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த நிலையில் இருந்து அந்த சிந்திரிச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையிலே அவங்க விஷயங்கள் வந்து கண்டிப்பாக போய் சேரும். ஏன்னா நம்ம வந்து கேஸ் யூஸ் பண்ணாங்க, இயற்கையை பாதுகாங்க அப்படிங்கிறத சொல்கிறத விட செஞ்சு காமிப்போம். செயல்திறனில் மட்டும்தான் வந்து அதோட அதான் இப்போது
ஆப்பிள் சாப்பிடுங்கிறத விட அதை கையில் எடுத்து கொடுத்தாச்சு அப்படின்னா அதை சுவை பார்த்துட்டு அதோட பலனை வந்து புரிஞ்சுக்குப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் பயோகேஸை இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. நான் இங்கே வந்ததில் ரொம்ப அருமையான கிளாஸு, நல்லா தெளிவாக பொறுமையாக இயல்பாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தொழில் முனைவர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. வந்திருந்த அந்த 10 பேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா இன்றைக்கி நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா நம்ம இன்னும் அடுத்தடுத்த வகுப்பு பண்ணலான்ற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனால் இனி வரும் காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படின்ற வகுப்பு வந்து நடத்தலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.